ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 901வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நிறையவே நிறைய நிறைய அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க. நான் எண்ணி பார்த்ததில் 15 அப்டேட்ஸ் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸாக நான் பார்த்தது போகோட எஃப்ஐ, இதனோட ஃபுல் ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸும் தெரிய வந்திருக்கு. கிராப்டன்லேருந்து பிஜிஎம்ஐ மாதிரி புதுசாக ஒரு கேமை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிக்சலோட பிக்சல் 8 சீரியஸ் இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. இன்ஃபினிக்ஸ்லேருந்து 260 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட ஒரு மொபைலாக 8 வர போகிறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ், இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத 1 பை 1 பார்க்கலாம். ஃபஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து. சாம்சங்லேருந்து இப்போ சாம்சங்கோட F14 அப்படின்ற மொபைல் வரப்போகுது. இந்த மொபைலோட 2 இமேஜஸை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ சாம்சங் அதிகமாக யூஸ் பண்ணுற சேம் டிசைனை தான் இந்த மொபைலும் யூஸ் பண்ண போகிறாங்க. இது அதிகபட்சமாக ஒரு 6.6 இன்ச்சஸ்க்கான Full HD+ டிஸ்பிளேயோட எக்ஸ்னோஸ் 1330 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே இந்த F14 இந்த சீரியஸ் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வரும். ஒரு 12,000-15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். அடுத்து இன்ஃபினிக்ஸ்லேருந்து, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இன்ஃபினிக்ஸோட ஒரு 260 வாட் ஃபாஸ்ட் சார்ஜராக லாக் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜரோட எந்த மொபைல் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபினிக்ஸ்லேருந்து இன்ஃபினிக்ஸ் GT10 Pro அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலை கொண்டு வர போகிறாங்களாம். இந்த மொபைலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 120Hz கர்வ்டு AMOLED டிஸ்பிளேயோட இருக்கும் மேம். அந்த 260 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9000 அப்படின்ற ப்ராசரோட 200MP மெயின் கேமரா OIS சப்போர்ட்டோட இருக்கும் மேம். சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து இன்ஃபினிக்ஸோட ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபினிக்ஸ் கூடிய சீக்கிரமாக இதை எட்டு வருவாங்களாம். அடுத்து கூகுள் பிக்சலோட 8 சீரியஸுங்க. கூகுள் பிக்சல் 8 ப்ரோ அப்படின்ற 2 மொபைல் வரும். இந்த மொபைலோட லீக்ஸ் அது போக லான்ச் டேட்லாம் தெரிய வந்திருக்கு. இந்த மொபைல் இந்த மாதிரி தான் இருக்க போகுதாங்க. பிக்சல் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளேயோடையும், 8 ப்ரோ வந்து கர்வ் டிஸ்பிளேயோடையும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பிக்சல் சீரீஸ்லேயும் கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறாங்க. அது போக பிக்சல்லேருந்து அந்த ஃபோல்டபிள் ஃபோனோட வரப்போகுதுல, இதனோட லீக்ஸ் அது போக இதனோட ப்ரைஸுமே வந்திருக்கு. யூரோப்பியன் ப்ரைஸிங் படி ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் ப்ரைஸில் வரும்போது இன்னமும் கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல்லேருந்து 7A அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுது. இதனோட ப்ரைஸ் லீக்கும் வந்திருக்கு. யூரோப்பியன் ப்ரைஸ்லேயே ஒரு 44,000 ரூபா ப்ரைஸ் தாங்க வருமா. ஸோ யூரோப்பியன்லேயே 44,000 ரூபா அப்படின்றப்ப இந்தியாவில் ஒரு 40,000 ரூபா அந்த ப்ரைஸ்க்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன வெர்ஷனை விட இதை விலை கம்மியாக தான் லான்ச் பண்ணுறாங்க. அது போக இதனோட லான்ச் டேட் லீக் வந்திருக்கு, May 10 லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் பார்க்க முடியுதுங்க. அடுத்து சாம்சங்கோட மொபைலை சுற்றி இப்போ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்னா சாம்சங் அவங்களோட மொபைல்ஸில் அந்த நிலாவை ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க S23 Ultra. இந்த ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன் முழுக்க முழுக்க ஃபேக் அப்படின்ற மாதிரி ரெடிட்டில் ஒரு யூசர் போஸ்ட் பண்ணியிருந்தாருங்க. ஸோ இந்த போஸ்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, சிம்பிளாக சொல்கிறேன். அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது அது இஷ்டத்துக்கு ஏலியை யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோவை நம்ம காமிக்கிறத தவிர நம்ம எடுக்கிற மூணு அது காமிக்கலை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், C4 E-Tech ஆஸ் என்ன இருக்கார்ல அவர் ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. லிங்க் முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எனக்கு என்னமோ சாம்சங் பண்ணுறது ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அப்படின்றது. ஸோ சாம்சங்கும் ஒரு வயலை சீட் தான் வச்சுக்கோங்கண்ணா, சாம்சங்கும் சீட் பண்ண தான் செய்கிறாங்க. அடுத்து கிராப்டன், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், BGMI வந்து கிராப்டன்லேருந்து தான் கொண்டு வந்திருந்தாங்கங்க. ஸோ BGMI பேன் ஆனதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு புது கேமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேமோட நேம் Road to Valur அப்படின்ற நேமில் வந்திருக்கு. ஸ்பெஷலி கரெக்டாக தான் சொல்கிறேன்னு தெரில, Road to Valur இதோ ஒன்று வலூர், இந்த நேமில் இந்த கேம் வந்திருக்குங்க. இப்போ ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் வித்தியாசமான கேம். இதில் வந்து நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்து அதை வச்சு உங்களோட பேஸை பில்ட் பண்ணி எனிமியை அட்டாக் பண்ண போகிற மாதிரியான ஒரு கேமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து IQoo Z7 பற்றி அடுத்த ஒரு நியூஸ். IQoo Z7 இந்தியா பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம். சைனாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கொண்டு வராங்கங்க. ஏன்னா IQoo Z7 சைனா வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 லான்ச் ஆகுதான். இந்த மொபைலில் ஸ்னாப்ட்ராகனோட 782 அப்படின்ற ப்ராசரோட
வர போகிறாங்களாம். இந்தியா மாதிரி மீடியா டெக் ப்ராசர் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோட எட்டு வராங்க. இதுதான் அதில் மேஜர் சேஞ்சாகவே இருக்க போகுது. ஒரு வேளை இந்த மொபைல் இந்தியாவில் வேறு ஏதாவது நேமில் லான்ச் ஆகலாம் பின்னால், இப்போதைக்கு எந்த டீட்டெயிலும் தெரில. அது மட்டும் இல்லாமல் Z7X ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுதாம். அது வந்து ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்ற ப்ராசரோட லான்ச் ஆகுதாம். அடுத்து நத்திங்கோட நத்திங் ஃபோன் 2. இது வரைக்கும் லுக் வைஸாக எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம தெரியாமல் இருக்கும்போது இதோட ஒரு கான்செப்ட் வீடியோ வந்திருக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கான்செப்ட் வீடியோ பார்க்கும்போது உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா டிசைன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த டிரான்ஸ்பரண்ட் பில்ட்லாம் இருக்க போகுது. கேமரா கட் அவுட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு பில் ஷேப் பெரிய கேமரா கட் அவுட்டோட எட்டு வர மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேமரா கட் அவுட்டோட புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட்டோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ RGB லைட் கொடுக்க போகிற மாதிரி தெரியுது. வேறு ஒரு சில கலர்ஸுமே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைலாக நத்திங்கோட ஃபோன் 2 வரப்போகுதான். ஸோ ஒரு வேளை இந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு பிடிக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து போகோலேருந்து போகோ F5 Pro எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுமா? இது வரைக்கும் இதனோட ஸ்பெக்ஸ் லீக் தெரியாமல் இருந்தது. இப்போ யோகேஷ் பரார் அப்படின்ற ஒரு லீக்ஸ்டை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து சாம்சங்கோட M34, M54 ஸ்பெக்ஸையும் ஷேர் பண்ணார். அவர் சொன்னது அப்படி அச்சு பிசாமல் ஒரே மாதிரி தான் இருந்தது. அதாவது போகோ X5 இவர் சொன்னது அப்படியே இருந்தது. ஸோ அதனால் இந்த ஸ்பெக்ஸுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இவர் சொல்கிறது படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 120Hz AMOLED டிஸ்பிளேயோட ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 64 MP கான கேமரா, OIS சப்போர்ட்டோட ட்ரிபிள் கேமரா செட்டப்போட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே செல்ஃபிக்கு 16 MP கேமரா, 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து இந்த டைம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சாரோட எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே மொபைல் அது போக ஸ்பெக்ஸை பார்க்கும்போது பெட்டராக தான் இருக்குது. என்ன ப்ரைஸ் கொண்டு வருவாங்கன்னு தெரில. எப்பவுமே இந்த சீரியஸ் ஒரு 30,000 கீழே தான் வரும். 8+ Gen 1 30,000 கீழே ஒரு மொபைல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பார்ப்போமே எப்படி எட்டு வராங்க அப்படின்றத. அடுத்து டீல் ஆஃப் த டே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த பவர் பேங்க் தாங்க. எப்பவுமே ஒரு 10,000 mAh பவர் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,800 ப்ரைஸில் பார்ப்போம். ஆனால் இது சைஸ்காவோட 20,000 mAh பவர் பேங்க். இது 1,250 அப்படின்ற ப்ரைஸில் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பின்னாடி கண்டிப்பாக விலை அதிகமாகிடும். வாங்கணும், 20,000 mAh வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பவர் பேங்க் ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுற பவர் பேங்க் கிடையாது. 10W தான் அவுட்புட் புஷ் பண்ணும். ஸோ எனக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் தேவையில்லை. ஆனால் இந்த அளவு கம்மி ப்ரைஸில் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பவர் பேங்கை பை பண்ணிக்கோங்க. அடுத்து சேம் சைஸ் காலேருந்து ஹேர் ட்ரையர், இதனோட ரெகுலர் ப்ரைஸ் 1,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இப்போ ஆஃபர் காரணமாக 587 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு பார்க்க முடியுது. ஸோ நல்ல டீல், நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து ஒரு சூப்பரான டீலுங்க, அமேசானே மறந்து தவறுதலாக இந்த ப்ரைஸை போட்டாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிற டீல், செல்லோலேருந்து. செல்லோன்றது எவ்வளோ பெரிய கம்பெனி, எவ்வளோ ட்ரஸ்டான கம்பெனின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து வர ஒரு ஃப்ளாஸ்க்குங்க, இது வந்து 2200 லிட்டர் கெப்பாசிட்டியோட உங்களுக்கு கோல்டாகவும் வச்சுக்கும் ஹாட்டாகவும் வச்சுக்கும். ஏன்னா இது வந்து டபுள் வால் ப்ரொடக்ஷனோட கொண்டு வந்திருக்கிற ஒரு ஃப்ளாஸ்காக இருக்குது. இந்த ஃப்ளாஸ்கோட ரெகுலர் ப்ரைஸை நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நான் வந்து அந்த சார்ட்டில் காமிச்சிருக்கேன், 2300 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்மளால் அதுலேருந்து பாதிக்கு பாதி கம்மி பண்ணி 939 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே டெலாகிராமில் இதை ஷேர் பண்ணிட்டேன். வீடியோவை எடிட் பண்ணி கொண்டு வரது வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கா அப்படின்னு தெரில. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இருந்ததுன்னா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வேறு வழி இல்லை, டெலாகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்தால் உடனுக்குடன் அப்டேட் பண்ண வசதியாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.